கதிரவனின் வரவு கண்டு கரவையினும் மகிழ்ந்ததம்மா செடியாயவல் வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவ நின் கோயில் வாசலிலே அடியாரும் வானவரும் அரபயரும் சூழ்ந்திருக்க படியாய் கிடாது நின் பணி செய்து வாழ்வேனே நிலமகள் மடியின் மீது நிம்மதி குழந்தை கலைமகள் படிக்கும் போது கண்ணே நீ உறங்கலாமோ கண்ணே நீ உறங்கலாமோ நித்தைதா பணிகள் எத்தனையோ எழுவாய் நீ அப்பனே முழுகா காலுக்குரியாமா நீ என்ன குழந்தைய வளர்க்கிறாப்புல வளர்க்கத உங்க அப்பா சொல்றதுல என்ன தப்பு சாவித்திரி உலகம் என்னன்னு தெரியாம குழந்தை சிரிக்குது உலகம் இதுதான் தெரிஞ்சு சிரிக்கிறோம் இந்த வயசுல மாப்பிள்ள ஊர்ல இருக்கிறானா இருக்கிறியாப்பா கண்ணும் தெரியல காது ரெண்டும் சுத்தமா கேட்கல இனிமே நான் உயிரோட இருந்து என்ன அப்படி என்னால எவ்வளவு கஷ்டம் யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை நீங்க சொல்றது மட்டும் அப்பா காதல உள்ள போதா அதுக்காக ஒண்ணு சொல்ல மறுக்க முடியுமா என்ன இல்லையா நீ உடனே உழப்பா இருக்கு சட்னி உங்கள்தான் எதுவுமே உழைக்காத பாரு முடிச்சு மாட்டா ஜெயா முரளி அண்ணாலும் கூப்பிடுங்க உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இவனியா கழுவி போச்சு இனிமே மாத்த முடியாது சாவித்திரி இப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும்
புருஷன் வீட்டு போனதுக்கு அப்புறம் அண்ணன் கிட்ட ஒரு தனி மரியாதை வந்துரும். ஏங்க பெண் காக்கா அவங்க எதுக்கு வர போறாங்கன்னு கேட்டீங்களா? இன்னைக்கே கேட்டு முடி சொல்லிறேன். இன்னும் நாளை தள்ளி போட்டீங்கன்னா கல்யாணத்தை அவங்களே பண்ணிக்கிட்டு ரிசெப்ஷனுக்கு தேடி குத்துறாங்க. ஏஞ்சையா? அப்ப நான் வந்திக்கிறேன். பாஸ்கரா ரொம்ப நல்ல பையன் குடிச்சார். அப்பாவ கடங்கன புள்ள. அது சரி. ஜெயாவுக்கு அணைங்கல போனா. இட்லி பூமாதிரி இருக்குது. என்னமா ஜெயா? பெண் பார்க்க பையனை வர சொல்லாம்ல? ஆமாண்ணா. ஆமாண்ணாவா? போங்கண்ணா அப்படினு சொல்லுவேன்ல பாத்தேன். இவ புதுமை பெண். அப்படிதான் இருக்கணும். வெரி குட். உடனே ஏற்பாடு பண்றேன். பையன் ரொம்ப நல்ல பையன் தான். ஆனா அவங்க அப்பா தான் நான் ஒரு மாதிரி தான். 100 கெட்டவங்க மதியில நாலு நல்லவங்க ஒரு மாதிரியா தான் தெரிவாங்க. எனக்கு இந்த காலங்கதெல்லாம் கட்டோடு பிடிக்காதாமா. விஷயத்தை சொல்லாம எதை எதையோ பேசிட்டு இருக்கீங்க. ராவ காலம் போட்டமேன்னு இருக்கேன். கல்யாண விஷயம் பாரு. அப்பா மணி 9 ஆச்சு. இப்ப பேசலாம். இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? இன்னும் ஒரு 30 வருஷம் போட்டாங்கறியா? லட்சுமி பொண்ண பய பார்த்தானா அப்படியே அசந்துருவான். மகாலட்சுமி மாறி இருக்கா, நல்லா படிச்சிருக்கா. முதல்ல பொண்ணு யாருன்னு சொல்லுங்க, அப்புறமா வர்றீங்க. இந்த வயசுலயே போறாமியா? சும்மா லெக்சர் அடிக்காம சங்கதிய சொல்லுங்க. நீ இங்கிலீஷ் பேசாத ப்ளீஸ். டே பாஸ்கரா, தர ரகுநாதனோட ஒரே தங்கச்சி, பேரு ஜெயா. என்னடா ஜெயா வாங்குற? சீதா கீதா லதான்னு யாரையாவது லவ் பண்றியா? எனக்கு கட்டோடு பிடிக்காது. தொலைச்சுடும் தொலைச்சாமா. சரிப்பா, நீங்களே சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன். வரமா காத்துல லைட் அஞ்சு போனா அதுக்கு நானா பொறுப்பாளின்னு விவகாரம் பண்றாரு சார். பெரிய ஒரு விசாரிக்கிறார். நீ என்ன குறுக்க?
மிஸ்டர் பட்டாபிராமன் நான் தான் காத்து அடிக்குதுன்னு தெரியும் போது துணியை சரி பண்ணிப்பனா இல்ல லைட்ட பாப்பனா சார் சைக்கிள் இல்லன்னா எனக்கு உயிரே போயிட்ட மாதிரி பஸ்ல போறதுக்கு என் கையில காசு கிடையாது நடந்து போறதுக்கு உடம்புல தெம்பு கிடையாது சைக்கிள் கொடுத்துரும் சார் இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல கோர்ட்ல பணத்தை கட்டிட்டு சைக்கிள் எடுத்துப்போம் கோர்ட்ல பணத்தை நான் கட்டுறதா சார் இது கௌரவ பிரச்சனை பட மாட்டேன் சார் ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஒரு கை பாப்பேன் அது உங்க அபிப்பிராயம் என்ன என்னங்க நான் என்ன பூச்சாண்டி காமிக்கிறேன் நினைக்கிறீங்களா உங்களுக்கு துரை ரகுநாதன் தெரியுமா யூனோ துரை ரகுநாதன் அவரை நான் எப்படி தெரியுமா கூப்பிடுவேன் டே ரகுநாதா அப்படின்னுவேன் துரைய அதுல உங்களுக்கு பெருமையா இருந்தா அப்படியே கூப்பிடுங்க அது மாத்திரம் இல்ல சார் மனையா புட்டா விஜயேட்டுன்னுவேன் யார துரைய அதெல்லாம் ஏன் இப்ப சொல்றீங்க இப்ப சொல்லாம எப்ப சொல்றது சார் துரை ரகுநாதன் கிட்ட எனக்கு இருக்கிற செல்வாக்க சொல்றேன் சைக்கிள் கொடுத்துருங்க மிஸ்டர் பட்டாபிராமன் முதல்ல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம் சார் நான் என் வக்கீல கலந்து பேசுற வரைக்கும் நீங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண விட மாட்டேன் என் சைக்கிள் கொடுங்க தர மாட்டேன் நீங்க உங்க வக்கீல் கிட்ட கலந்து பேசிட்டு வாங்க அது வரைக்கும் சைக்கிள் இங்கே இருக்கும் சார் நான் வக்கீல் கிட்ட போறதுக்கே சைக்கிள் வேணும் சார் டேய் ரகுநாதா பட்டாபியா வாடா என்னடா வாண்டவா சூதாட்டமா அவங்க கூட பரவாயில்ல கசன் பிரதரோட தான் விளையாண்டாங்க நீ சொந்த பிரதரோடவே சூதாடுற என்ன விஷயம் ஒண்ணு இல்லடா சைக்கிள்ல லைட் அவிஞ்சு போச்சுன்னு இந்த இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் இல்ல அவர் என் சைக்கிளை வாங்கி வச்சுட்டு தரமாட்டேங்கிறாரா பள்ளிக்கூடத்துல படிக்கும்போது வச்சிருந்தியே அதே பழைய சைக்கிள் தானே சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டியே அதே சம்சாரமா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கடா நீ சொல்றது ஏண்டா காரும் பங்களாவும் வந்துருச்சுங்கிற ஜோர்ல பேசுறியா டேய் ரகுநாதா பணக்காரனா இருக்கிறதும் ஏழையா இருக்கிறதும் மியர் ஆக்சிடென்ட்ரா என்ன பிறப்ப ஆக்சிடென்ட் வரு நான் மட்டும் என்னடா சட்டப்பையில பைசா கூட இல்லாம தானே என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன் சட்டையில பையே இல்லாம நான் என் வாழ்க்கை ஆரம்பிச்சேன் என்னமா அவருடைய குருட்டு அதிர்ஷ்டம் எஸ்டேட் ஓனர் ஆயிட்டேன் என்னுடைய துரதிருஷ்டம் நான் இன்னும் எட்டுல இருக்காம இருக்கேன் ஏன் சார் மத்தவங்க வெற்றிக்கு வேற என்னதான் காரணம் காட்டுறது அத்தனை ஆத்திரம் உனக்கு ஏதா வெற்றி இத்த கொண்டு இப்படி வைடா சும்மா இருக்கு சார் நீங்க டேய் சைக்கிள் வாங்கிட்டாடா பட்டாபி பையனை வேணா நான் கட்டிடுறேன் சைக்கிளை நீ எடுத்து பையனா நீ கட்டுறியா என்கிட்ட சில்லற இல்லடா இது பிரஸ்டிஜ் ஷோ கௌரவ பிரச்சனை உட்கலாமாடா ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஒரு கே பார்க்கணும்டா லீகல் ஹிஸ்டரிய இது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா இருக்க போறது போன் பண்றேன் சைக்கிள் குடுக்க சொல்றேன் முரளி செகண்ட் மேட் தோத்துட்டடா போடா என்னடா நீ பேசாம போற இல்லப்பா இந்த மாதிரி சின்ன விஷயத்தெல்லாம் நான் தலையிட கூடாது தப்பு தப்பு சைக்கிள்ல மாட்டிக்கிறது சின்ன விஷயம் இருக்கு இவனுக்கு நான் போய் மோட்டர் பைக் வாங்கி அப்புறம் மாட்டிக்கணும் பார்வே அத முடிச்சு போறா அள்ளி கொட்டிடுப்பா ஏண்டா முரடி உங்க அண்ணனுக்கு புதுசா கிரீட வந்துருச்சா எனக்கு ஒண்ணும் செய்ய மாட்டானா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்காக பெங்களூர் போறாரு அதுக்காக சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னார் வேற ஒண்ணும் இல்ல இங்கேயே அவனுக்கு கண்ணு கால தெரியல பெங்களூர் போனா தெரிய போதா போடா எப்பாவது போலீஸ்ல மாட்டிட்டு இருக்கீங்களா இதுக்கு முந்தி என்னடா சந்தோஷமா பிரேக் இல்லாம போனா புடிச்சு விட்டான் நோட் புத்தகத்தை கையில் எடுத்துக்கிட்டான் பேர் என்ன சரணு கேட்டான் சொன்னேன் திருக்கோயிலூர் சர்வமங்கல கல்யாண குண அனந்த பத்மநாப பட்டாபிராமன் அப்படின்னு அதேதான் சொன்ன அவனும் மேல பார்த்தான் கீழே பார்த்தான் கையில இருந்த பென்சில பையில போட்டுக்கிட்டான் பேர் எழுத முடியல போங்க சார் அனுட்டான் இப்ப புடிச்சானே இவன் உடல நிறுத்தி இருக்காரமா கேட்டு பேர் எழுதிட்டான் படிச்சு உங்க இருக்கு கையோடவே கூட்டி போயிட்டான் என்னடா ஊக்கட்டுறேன் என்ன கதையை சொல்றேன் உங்கள்கிட்ட மாட்டிட்டு அவசியம் சொல்றேன் தலை எழுத்து அஞ்சு மணிக்கு ஆபீஸ் விட்டு போக வேண்டியவன் நாலரை மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ ஃபாலோ பண்ண போலீஸ்கார என்ன ஃபாலோ பண்ணிட்டான் என்ன கேஸ் ஆறது முரளி முரளி ஆபீஸ்ல ரெண்டு அழகான பறவைகள் ஒண்ணு அங்கிருந்து இங்க வருது இன்னொன்னு இங்கிருந்து இங்கேயே வருது பறவைகளா சமாதான பறவைகளா அநியாய பறவைகள்ரா அட்டகாசம் பண்றது புரியலையா காதல் பறவைகள் முரளி ஆபீஸ்ல காதல் நவீனம் ஒண்ணு இன்னைக்கு ஆரம்பம் கஷ்டம் உங்களுக்கு ஏசாரு இந்த பாவம் எல்லாம் ஒரு ஆர்வம் தான் இத்தனை வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம வந்துட்டு இந்த வயசுல இப்படி ஒரு ஆர்வமா ஏண்டா நம்ம அனுபவிக்க முடியாத மத்தவங்க அனுபவிக்கும் போது பாக்குறதுல ஒரு தனி குஷி தானடா இப்போ குழந்தையுடைய குடும்ப தரத்தையும் விளையாட்டையும் பார்த்து ரசிக்கிறோம் எதனால இப்ப நம்மளால அது மாதிரி இருக்க முடியறது இல்ல அதனால சித்த சொல்லுங்க சார் முரளி ஆபீஸ்ல சரியா 11 மணி இருக்கும் அத்தனை வயல சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரம் பழச்சுன்னு ஒரு ஜோதி ஃபியூஸ் போட்டு நினைக்காத வானவில் பாத்திருக்கியா அத்தனை கலர்ல புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காளே ஸ்டேனோ டைப் படிக்கிற பொம்பளை
அவ டைப் அடிக்கிற டைப்பே ஒரு டைப் நடக்கற பாரு ஐயோ ஐயோ நாட அவளோ இல்லடா அல்லா பயலுக்கு ஆபீஸ்ல ஒரு தத்துருக்கு ஒரு ஒரு ப்ளோசம் எப்படி பாக்குறாங்க இதே மாதிரி தான் நூல் பிடிச்ச மாதிரி விகாரமா டேய் ஒருத்தன மதிக்கறடா அவ ஒருத்தன மதிக்கல வர அக்கவுண்டன்ட் அரவாமுதன் அச்சட வழியா பாக்குறாரு சட்டையா பண்ணல நெக்ஸ்ட் கேஷியர் கிருஷ்ணன் அட போய நடையிலே சொல்லிட்டான் தேடு நம்ம போய ஹீரோ கிட்ட வந்தா அப்படி நிக்கிறான் கண்டதும் காதல் இந்த பொண்ணு அவனையே பாக்குறா அந்த பையன் இந்த பொண்ணையே பாக்குறான் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க என்னம்மா ஏன் இப்படி பாக்குற இன்னைக்கு நீங்க பெங்களூர் போய்தான் ஆகணுமா ஏன் என்னமோ என்னையும் அறியாம என் மனசுல ஒரு சங்கடம் என்ன காரணம் காரணம் ஒண்ணுமில்ல என் மனசு சரியில்லை என் மனைவிக்கு மனசு சரியில்லை அதனால வர முடியலன்னு சொல்லி ஆபீஸ் வேலைய தள்ளிப்பட முடியுமா நாலு நாள் பொறுத்து போக கூடாதான்னு தான் கேக்குறேன் ஓ போலாமே அதுக்குள்ள அகில இந்திய வியாபாரிகள் மகாநாடு அங்க முடிச்சு போய்டும் தேனிலவுக்கு போறதா இருந்தா இல்லால் சொல்படி எப்ப வேணா போலாம் என்ன விளையாட்டு எங்க பாஸ்கரனும் அவங்க அப்பாவும் நாளைக்கு பெண் பார்க்க வர போறதா சொல்லிருக்காங்களே நீங்க இல்லாம இருந்தா எப்படி ஏன்னா நீங்க ஊர்ல இருந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவங்க வர சொல்லிட்டேன் என்ன புத்தத்தையா பிக்கிற வெக்க வந்தா நகத்த கடி ஜெயா நாம பெண் வீட்டுக்காரங்க இன்னைக்கு வா நாளைக்கு வா டிக்டேட் பண்ண முடியுமா தவிரவும் இன்னொரு நாளைக்கு வான்னு சொன்னா அதையே ஒரு சகுர தடையா பாஸ்கரனோட பாதர் நினைச்சிட்டார்னா அதான் முரளி இருக்கானேம்மா என்ன அந்த கயிறு கிட்ட மாட்டி விட்டுட்டு நீங்க தப்பிச்சிட்டீங்க முரளி இர்ரெஸ்பான்சிபிளா நடந்துக்காத முதல்ல உங்க தங்க கிட்ட சொல்லுங்க வந்தவங்க திருப்பாவையில இருந்து பாட்டு பாட சொன்னா திருவிருன்னு முழிச்சுக்கிட்டு திருநீல என்ற சினிமால இருந்து பாட போறேன் எனக்கு தெரியாத என்ன லேட்டஸ்ட் சினிமால என்ன பாடுறேன் சரி நேராச்சு புறப்பட்டுமா ஹலோ நான் தான் ஜெயா பேசுறேன் ஜெயா யாருக்கும் தெரியாம பேசுறேன் எப்படி உறக்க கதறதா என்ன விஷயம் அம்மா நாளைக்கு பெண் பார்க்க வரீங்களாமே எங்க அப்பாவுக்காக தான் இந்த ஏற்பாடுலாம் அவருக்கு நம்ம விஷயம்லாம் ஒண்ணும் தெரியாது காதல் இதெல்லாம் என்கிட்ட ஒண்ணு வேணா நான் பார்த்து சொல்ற பண்ணத்தான் நீ கட்டிக்கணும்னு சொல்லிட்டு ஒதுக்கூட்டி வச்சிருக்காரு நாளைக்கு பெண் பார்க்க வரும்போது எப்படியாவது அவரை திருப்திப்படுத்திடு அது போதும் சரி சரி உங்க அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க நீங்க வரும்போது நானே செஞ்சு வைக்கிறேன் அவருக்கா பழையதுன்னா ரொம்ப பிடிக்கும் செய்ய முடியுமா தமாஷா ஸ்டேஷன்ல வேற வேலையே இல்ல போல் இருக்கு நியூசன்ஸ் கேஸ் லைட் இல்லாம போனது சைக்கிள் டபுள்ஸ் போனது ரோடு குறுக்கே போனது கேஸ் ஒண்ணுமே இல்லையா எஸ் போலீஸ் கண்ட்ரோலர் ஹலோ ஹலோ ஆதிலே கட் ஆயிடுச்சே போலீஸ் காரங்களை லவ் பண்ணாலே இப்படிதான் எஸ் சார் எஸ் எஸ் போலீஸ் பிராட்காஸ்ட் காலிங் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாலு கைதிகள் சிறையில் இருந்து தப்பிவிட்டனர் போலீஸ் பிராட்காஸ்ட் காலிங் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாலு கைதிகள் சிறையில் இருந்து தப்பிவிட்டனர் எல்லா ஸ்டேஷன்களும் உஷாராகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது பிராட்காஸ்ட் ஓவர் அக்னாலெட்ஜ் Thank you.
முரளி, உங்க அண்ணா கார் எடுத்துக்கிட்டு போனதுனால ஜெயாவை நீயே ஸ்கூட்டர்ல கொண்டு போய் விட்டுடு. ஐயா, முரளி ஸ்கூட்டரா? வேண்டாம் வேண்டாம், ஹெல்போர்ட் போட்டுட்டு அதுல போனா எல்லாரும் திரும்பி திரும்பி பாப்பாங்க. நான் டாக்ஸிலயே போறேன். டாக்ஸிலயா? தனியாவா? ஓ போய நேத்து தான் அந்த நாலு பேரும் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. யாரு? மரண தண்டனை அடைஞ்ச கைதிகள் நாலு பேர். ரொம்ப நல்லவங்க. ஜெயில் வாங்க அடிச்சு போட்டாங்களாம். அவ்வளவுதான். வர்ற வழியில நாலு பேரை நல்லா உதைச்சிருக்காங்க. டாக்ஸில போமா? அவங்களுக்கு பெண்களை கண்டாவே பிடிக்காதான். கொலையெல்லாம் கூட செஞ்சிருக்காங்களாம். டாக்ஸிலேயே போமா? அந்த நாலு பேர் போட்டோ கூட பேப்பர் வந்திருக்கேன். முரளி ஜெயா கலாட்டா பண்ணலன்னா உனக்கு போதே போகாதுல்ல. கிளம்புங்க, டைம் ஆச்சு. போயிட்டே இருக்கேன். நீ டாக்ஸில போமா? முரளி, நானும் ஸ்கூட்டர்லயே வர்றேன்டா. வேண்டாமா? என்னது எல்போ ஸ்கூட்டர், நீ டாக்ஸிலேயே போமா? இனிமே அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். அப்படி வா வழிக்கு. சரியா? ஒன் டூ, நான் காலேஜுக்கு போயிட்டு வரோம். லேட் ஆயிடுச்சுன்னு ஹோட்டலுக்கு போயிடாத, சாப்பாடு கொடுத்து அனுப்புறேன். ஆகாஷ்வாணி, பொதுமக்களுக்கு ஒரு அவசர அறிவிப்பு. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நான்கு கைதிகள் மத்திய சிறையிலிருந்து தப்பிவிட்டனர். அவர்கள் ஆயுதங்களோடு இருப்பதாக தெரிய வருவதால் பொதுமக்கள் மிகவும் ஜாகிரதையாக இருக்கும்படி எச்சரிக்கை செய்யப்படுகிறார்கள். அந்த நால்வரின் அடையாளங்களும் அவர்களை பற்றிய குறிப்புகளும் இன்றைய செய்தித்தாள்களில் வெளியாகியிருக்கின்றன. அவர்களை பற்றிய தகவல் கிடைத்தால் போலீசுக்கு உடனே தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அவர்களது பெயர்கள் அரசு, அந்த நாலு மூர்த்திகளும் ஆண்டவர். கத்தர், கூச்சப்போட்டு ஆளுங்களை உதவிக்கு கூப்பிடலாம் நினைக்காத, என்ன கையில் இருக்கிறோம். வெட்டு துப்பாக்கி இல்லைன்னு உணர்ந்திருப்பேன் நினைக்கிறேன். உதவிக்கு வர்றவங்க எங்களை பிடிக்க முடியாது, உயிர் போன உன்னத்தான் பார்க்க முடியும். வைரம் மாடியில் போய் பாரு. மணி, இந்த பக்கம் போய் பாரு. டேவிட், நீ ஹாலில் ஏன் கூட. எதுக்காக வந்திருக்கீங்க?
அதான் தூர ரூமா? இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? சொல்ல போயிடுங்க, மரியாதையா போயிடு. போகலன்னா? உனக்கே தெரியும், தற்காப்புக்காக என்னுடைய கணவர் வைத்திருக்கும் துப்பாக்கி இதுவும் வெட்டு துப்பாக்கி இல்லை. கை இப்படி நடுங்குது, எப்படி சுட போறேன்? தேவை ஏற்பட்டா பெண்ணுக்கும் துணிச்சல் வந்துடும். வேண்டாம், நான் நினைச்சா ஒரு நொடியில் அந்த துப்பாக்கி உங்ககிட்ட இருந்து பறிச்சிருவேன். போடுக்கீழ். முடியாது. நான் பொம்பளைங்களை தொடமாட்டேன். பொம்பளைங்க கிட்டையும் கோழைகள்கிட்டையும் என் வீரத்தையும் தைரியத்தையும் நான் காட்டுறவன் இல்லை. போடு. முடியாது, முடியாது. ஆம்பளை ஆம்பளைதான், பொம்பளை பொம்பளைதான், அதை இப்பவாவது தெரிஞ்சுக்க. எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கீங்க? இப்பவாவது சொல்லு. அது போக போக உனக்கே தெரியும். சரி, நாங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் பேசணும். வைரம், அரசு இந்த வீட்டில் ரெண்டு நாள் எப்படி தங்க முடியும்? தங்கித்தான் ஆகணும். ஊருக்கு ஒதுப்புறமா இருக்கிற இந்த வீடு, போலீஸ் கண்களுக்கு அப்பாற்பட்ட அமைதியான இந்த சூழ்நிலை, இதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த முடிவுடாயது. இந்தியா விட்டு சிலோனுக்கு தப்பி போறதுக்கு நாம கள்ளத்தோடு ஏற்பாடு செய்தாகணும். அதே சமயத்துல துர ரகுநாதனை பழி வாங்கணும்ன்ற என் லட்சியத்தையும் நிறைவேற்றி ஆகணும்.
போலி ஏற்பாடு செய்ய போறவரே நாம தங்கி ஏற்பாடு செய்ய போறது யாரு டேவிட் நீ துணிச்சல்காரன் தான் இருந்தால் அவசரப்படுவேன் இதுக்கு லாயக்கான ஆள் மணிதான் படிச்சிருக்கான் என்ன படிச்சானோ ஆனா போலீஸை சமாளிக்கிறதுக்கு நல்லா படிச்சிருக்கான் மணி நீ இன்னைக்கே போற இப்பவே போற இந்த வீட்டுல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் வீட்டுல நடக்கிற சாதாரண விஷயங்கள் எதையுமே தடை செய்யக்கூடாது வீட்டுக்கு வரவங்க போறவங்களுக்கு நாம் இருக்கிற விஷயம் தெரியாம இருக்க இந்த தடயத்தையும் கீழே விட்டுறக்கூடாது பாய்யா இருக்கிற தடியனுங்க பொத்தாது நீ வேறயா நாயா கேஸ்வா நான் நீ கொலை தாபா போட்டு நான் எப்படி பால் கறக்குது நீ கறக்கறா நாயா போயா சொல்ல சொல்லத சொல்ற போயா யோ நாயா ஜெனி கண்டாம ஆடுற நீ மூச்சு விடுற இல்ல கிண்டலா இல்லையா தந்தா நாளை வர நாளைக்கு இல்ல இந்த நாலஞ்சு நாளைக்கு இந்த பக்கமே வராதயா நாங்க எல்லாரும் ஊருக்கு போறோம் ஐயோ சொல்ல சொல்லத சொல்ற போயா சரிதானா நான் சத்தானா என் மனசுக்குள்ளே நானே சொல்லி சத்தா சத்தா கணவரோட தம்பியும் தங்கையுமா இருக்கலாம் காலேஜுக்கு போய் திரும்பி வர நேரம் வேற யாராவது இருந்தா அங்க இருக்கிற விஷயம் தெரியப்படாது தெரிஞ்சது நீ மற்ற இல்ல வர்றவங்களை சேர்ந்து காலி ஆயிடுவாங்க வீட்டுல அசாதாரண சம்பவம் எதுவும் நடந்ததா காட்டிக்க கூடாது இது இது அண்ணிட்ட சொல்றேன் நான் மட்டும் சொல்ல மாட்டேன் என்ன சொல்லிக்க இங்க பாருங்க நீ கூட்ட ஓட்டிட்டு வரும்போது ஏதாப்ல ஒரு பொண்ணு ஸ்டைல நடந்து வந்துட்டு இருந்தா பச்சப்படா பச்சப்படா என்ன இவர்க்கான பார்த்த கண்ண அங்க எங்க திருப்பானே வேற அவளே பார்த்து ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்தான் இந்த பாத்தி எனக்கு ரொம்ப பயமா போச்சு உண்டா இல்லையா கேளுங்க
பத்திரமா இருக்காங்களா? வந்துட்டான் போன். ஜாக்கிரதை. என்ன சத்தத்தை காணோம்? ஒருவேளை அந்த கழவன் போன் எடுத்துட்டானே. ஹலோ. நான் தான் சாவித்ரி பேசுறேன். சாவித்ரி மாமா, நான் தான் மனவாளம் பேசுறேன். ரகுநாதன் ஊருக்கு போறதுக்கு முந்தி சந்திச்சு பேசிட்டு தான் போனாரு. நாளைக்கே பெண் பார்க்க வரோம். நாளைக்கா? கரெக்ட்டா 10 மணிக்கு. சரிதானே? आक्षेपण जयाम நம்ம குடும்ப விஷயம் எது அவங்களுக்கு தெரியாது நமக்கு காரியாக வேண்டாமா மாப்பிள பேரு பாஸ்கரன் உத்தியோகத்துல இருக்க என்ன உத்தியோகம் இன்ஸ்பெக்டர் என்னடா அப்படி பாக்குறீங்க ரெவென்யூ இன்ஸ்பெக்டர்
அதை விட இங்கேயே நல்லா இருக்கு. கவலைப்படாத, மாப்பிள்ள போவாரடா, அவங்க அப்பாவை பாத்தியா?
அப்படி ஒருத்த இந்த குடும்பத்துக்கு தேவையா? ஏய் மாமனாரே இல்லாத மாப்பிள்ளைய நான் கொண்டு வரேன் அந்த வீட்டுக்கு. உன் தங்கச்சிக்கு வரா ராஜாத்தி எனக்கு எல்லாம் தெரியும். இஸ்திரியா தான உங்களுக்கு. போங்க சார் நீங்க. ஐயோ அவமா இஷ்டத்துக்கு ஒரு சுதியில கப்பற வர வர இந்த வீட்டுல நல்லா பேசிட்டு இருந்த குடும்பம் ஏன் இப்படி உடனே விசாரிச்சு சொல்ல முடியாம நீ சுத்தி வளைக்கிற புரிய முடியா சொல்லு ஜெயா பயத்தை அனுபவிச்சு உணரலாமே தவிர மத்தவங்க சொல்லி புரிஞ்சுக்க முடியாது இருள்னு சொல்றேன் பயம்னு சொல்றேன் இன்னைக்கு உன்னுடைய வார்த்தையோட புதுசா இருக்கு ஜெயா நம்முடைய காதலுக்கோ கல்யாணத்துக்கோ தடையா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல மனசை விட்டு சொல்லு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இல்ல அதுவே தான் காரணம் அதனாலதான் நீ என்கிட்ட சொல்ல தயங்குற நடந்ததுக்கெல்லாம் என்ன காரணம்னு சொல்லிடு சொல்லு ஜெயா சொல்லு எதையுமே சொல்ல முடியாத நிலையில இருக்கேங்க எதையுமே சொல்ல முடியாத ஜெயா என்ன காரணங்கிறத தயவு செய்து சொல்லிடு காரணத்தோட உலகத்துல எல்லாமே நடக்குது பிறக்கும் போதே துன்பத்தோட பிறக்கிறோம் துன்பத்தோட இறக்குறோம் எல்லாம் அவங்க அவங்க தலைபதிப்படி நடக்கும் தயவு செய்து இப்ப போயிடுங்க என்ன மன்னிச்சிடுங்க என்ன விஷயம் நீங்க ஒரு வீட்டுக்கு போறீங்க துர வீட்டுக்கே போறீங்க சார்
சந்தேகப்படும் முடியான சில தடயங்கள் கிடைச்சா என்ன சார் பண்ணுவீங்க? எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கலையே வச்சுக்கலையே விட்டுட்டீங்களே. பொண்ணு போனா பொண்ணையே தான் பாக்குறதா? அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறதே இல்லையா? நீங்க என்னத்தை பாத்தீங்க? நான் பார்த்தேன் கட்டுறாவே இந்தாங்க. மிஸ்டர் பட்டாபிராமன் விளையாடுறீங்களா? விளையாடுறா வீடு கட்டு சார் வீடு கட்டு. ஒரே ரகுநாதன் வீட்டுல அந்த வீட்லயா? ஏ அதிர்ச்சியாக்கா அக்கியார் வீடு பிடிச்சாங்க. சாவித்திரி அம்மா வீடு பிடிப்பாங்க. நான் விடுவனா சார்? நான் என்ன ஆளு? என் கண்ணு கட்டறேன்னு சார் ஒட்ட கூட தப்ப முடியாது. ஒரே வீட்டுல எத்தனை நாள் அட்டகாசம் முடிச்சு விடுவேன். முடிச்சுட்டேன் புரியலையா? புரியல முரளிப்பே முரளிப்பே வீடு பிடிக்கிறான் சார். ஆமா சகவாசமே சரியில்லை சார். கடதலை கடதலை அவன் இன்னும் திருந்தல. நானும் கவசிச்சா வர்றேன் வர வர அவன் உடனே கருத்துக்கிட்டே வருது. உங்க மச்சனை வருங்கால வீடு பிடிக்கிறாங்க சேரிய நாலு பேர் மத்தியில சொன்னா உங்களுக்கு தான் அவமானம் சொல்லி நான் போலீஸ்கார அந்த பக்கம் அனுப்பிச்சேன். புரியுதா? ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். ஏ சார் வீட்டு புள்ளி வீடு பிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? யாராவது பட்லர் பிடிச்சிருப்பான். இங்க போறீங்க? நான் போகவா? என் சைக்கிள் சமாச்சாரம் என்னாச்சு? இல்ல ப்ளீஸ் கெட் அவுட். என்ன சார்? ஐ சே கெட் அவுட். யூ சே பட் யூ சே எகைன் அண்ட் அகைன் கெட் அவுட். ஹலோ மெட்ராஸ்க்கு ட்ரங்க் கால் போட்டிருந்தேன் என்னாச்சு? ஆ ப்ளீஸ் டூ இட். என்ன அந்த போட்டோவை பார்த்துட்டேன் இன்னைக்கு துரை ஊர்ல இருந்து வரா இல்லையா? ஓ அதுதான் பெங்களூர்ல இருந்து ட்ரங்கால் அங்கிட்ட இருந்துதான் ட்ரங்கால் வந்திருக்கு. பேசுறது உன் புருஷனா இருந்தா உடனே இங்க வரணும்னு சொல்லணும். ஹலோ லைன் கொடுங்க. நீங்களா? சாவித்ரி பேசுறேன். என்ன சாவித்ரி? பாஸ்கரன் வீட்டுல இருந்து ஜெயாவ பெண் பார்க்க வந்தாங்களா இன்னைக்கு? வந்தாங்க. ஆஹா வெரி குட். எனக்கு இன்னும் கான்பரன்ஸ் இங்க முடியல, அதனால இன்னைக்கு நான் மெட்ராஸ் வர முடியாது. இன்னைக்கு நீங்க வரலையா? ரொம்ப நல்லதா போச்சு. நாலு நாளைக்கு இங்க வரவே வராதீங்க. ஹலோ ஹலோ நான் சொல்றத கேட்காம டெலிபோனை கீழே வைக்கிறேன். இல்ல மறுபடி சொல்லு. இப்ப நீ ட்ரங்க் கால் போடு. போட்டு துறவுடனே இங்க வரணும்னு சொல்லு. அரசு நீ தள்ளு. நான் போட வைக்கிறேன். அவளை தொடாத. ட்ரங்க் கால் எப்படி போட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த பொடியனை கொண்டு. என்னடா எங்க அண்ணனுக்கு போன் பண்ணணும். அவ்வளவுதானே? நான் போன் பண்றேன். அண்ணன் இங்க வரவழைக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு உனக்கு தெரியலையா? ஆனா எங்க அண்ணிக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கப்படும். வேண்டாம் முருகி. தண்ணீர்ல முழுகிட்டு இருக்கிறவன் உதவிக்கு வந்தவனையும் சேர்த்து முழுகடிச்ச நிலைமை ஆயிடும். வேண்டாம். இல்ல நீ அவரை பார்த்தா ஒருவேளை எங்க மனசு மாறினாலும் மாறலாம். எனக்கு நம்பிக்கை. ஹலோ கொச்சல் மறுபடியும் பெங்களூர்ல இருந்து தங்கம். ஜெயாவுக்கு உடம்பு சரியா இல்ல, உடனே வாங்க. வேண்டாம் முரளி வேண்டாம். நீ சும்மா சொல்ல. முரளி என்ன விதையாக்கிறாத முரளி? ஹலோ லைன் கொடுங்க. சாவித்ரி பேசுறேன். ஜெயாவுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க உடனே புறப்பட்டு. இத புறப்பட்டேன். 11 மணிக்குள்ள எப்படி வந்துடுறேன் சார்? போனா போன் பண்ற அவசரம் உங்களுக்கு என்ன செய்யறது? அவ்வளவு சுலபத்தில் முடிச்சிருமா?
எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? என் வேலைய இதுதானே ஃபாலோ பண்றது. பேர் கூட எனக்கு தெரியும். சொல்லுடா மாவல ஆரம்பிச்சு. உங்களுக்கு என்ன பூச்சா? எங்க ஆபீஸ்னா? பேர் மஞ்சுளா. ஐ சீ. இவ கதைய முதல்ல இருந்து நான் அப்புறம் சொல்றேன். இது சாய்கரண தெரியுமா? சாய்கால 6 மணிக்கு யாருக்குமே தெரியாத நேரத்துக்கு ஓடி வர்றா நான் மா ஃபாலோ பண்றேன். ஓட்டு போட்டால படபடால காத்து குச்சிட்டு நேரா போக வேண்டியதானே அதுக்குள்ள என்ன இடையில போன லோ மைண்ட் யுவர் பிசினஸ் பிசினஸ் எனக்கு பிசினஸ் இல்லையே நான் ஆபீஸ்ல ஹெட்லா இருக்கா இருக்கறேன் சார் பெரிய வேலை சார் இது என்ன ஆச்சு சாயங்காலத்துல எனக்கு நர்வஸ் ஸ்டெபிலிட்டி கை நடுங்க ஆரம்பிச்சிரும் நரம்பு தளர்ச்சி வேற ஒண்ணு இல்ல வேற வேற சாருக்கு ஏதாவது கொடு சார் நான் வரேன் சார் நான் வரேன் சார் டி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்து நீங்க வந்திருக்கீங்க சார் இந்த தப்பி போன கைதிகள் போட்டோ இருக்குல்ல இந்த ஆளை பாருங்க இதே மாதிரி இருக்கு அந்த ஆளு நான் கிட்ட இருந்து காப்பி குடிச்சு பார்த்தேன் ஆமா சார் பாருங்க இந்த படத்துல இருக்கிற மீசையில இது எடுங்க மனசுல எடுங்க எடுத்து அந்த ஆள் மூஞ்சில வச்சு பாருங்க அவனே தான் ஜெட்டில்மன் மாதிரி மாறி வேஷத்துல வந்திருக்கான் போய் கப்பல் பிடிச்சிருவேன் பட்டாபி சொன்னாங்க நீங்க போய் பிடிச்சி அந்த ஆள் நிஜமாவே பெரிய மனுஷனா இருந்தா அப்புறம் என்னால கோர்ட்டுக்கு வர முடியாது ஏன்னா ஏற்கனவே சைக்கிளுக்காக நான் அப்பப்போ வந்துட்டு இருக்கிறேன் பட்டாபி அவன் தான் நான் கண்டுபிடிக்க நான் ஒரு வேலை செய்யறேன் நீங்க அங்க போய் உட்காருங்க அந்த வேலைக்கு நான் தான் கிடைச்சவன் நீ போய் உட்காருங்க நீங்க போய் பிடிங்கன்னா என்ன பத்தி சைக்கிள் ஒண்ணுல பில்லு குடுக்காம போயிட்டேன் அதான் மிஸ்டர் மணி இந்த பொம்மைக்கு கீ கொடுத்தா கை கொட்டி சிரிக்கும் சிரிக்கும் ஓடி போய்
முதல் கரியமா கதவை வெளியே போட்டு முரளி நீ என்ன பத்தி கவலைப்படாதீங்க நான் எப்படியா தப்பிச்சுக்குவேன் அண்ணி கேசவன் போற சத்தத்திலேயே இருட்ட நான் போலீஸ்க்கு போன் செஞ்சிருவேன் அப்பாவை என்ன செய்யுது அவர் அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு அவனுக்கு தெரியாம அந்த ரூமை நான் பூட்டிடுறேன் அவருக்கு ஒண்ணு ஆபத்து வரும் எனக்கு என்னமோ பயமா இருக்கு முரளி பயப்படாதீங்க நீ இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்லை ஜெயா நான் சொன்னதெல்லாம் கவனம் இருக்கட்டும் கேசவா தண்ணி குண்டான்னு சொல்வேன் அதுதான் உனக்கு சிக்னல் நீ உடனே மெயின் சுவிட்ச் ஆஃப் செஞ்சிடணும் என்ன ஹலோ ஹலோ யார் புடி நான் பேசுறது நான் தான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் நாலஞ்சு ஜீப்ல ரெண்டு மூணு கான்ஸ்டபிளோட வரோம் பயப்படாத காத்தாடி இவன் தான் பாத்திரங்களை உருட்டுனது இவன் தான் போலீஸுக்கு போன் பண்ண நான் தான் வேலை கச்சேன் இந்த பொம்மைக்கு சாவி கொடுத்தா கைகொட்டி சிரிக்கும் எங்க ஆபீஸ் காதல் கதையை நீங்க கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க இந்த கதையெல்லாம் இங்க வேணாம் பரப்புறீங்களா சார் கையெடுத்து கும்பிடுறேன் உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு இந்த பாருங்க இந்த கதையை உங்க ஒருத்தர்கிட்ட தான் சொல்லல நான் சொல்லாம போனா எனக்கு தலையே வெடிச்சிடும் நீங்க ஒண்ணும் லட்சியமா பண்ண வேண்டாம் நான் பாட்டு படப்படன்னு சொல்லிட்டே போறேன் நீங்க பாட்டு உங்க காரியத்தை பாத்துட்டே போங்க இது பாருங்க நம்பவே மாட்டீங்க பஸ் ஸ்டாப்ல போய் நிக்கிறேன் அவங்களும் நிக்கிறாங்க பஸ் வந்துச்சு சார் அவங்க ஏறிட்டாங்க நான் உடல பின்னாலே ஏறிட்டேன் வண்டியில ஏறின உடனே கண்டக்டர் அவங்களை பார்த்து எங்க போறீங்கன்னா ரெண்டு பார்க் நாங்க நான் பின்னால இருந்து மூணு எனக்கு பசி காது அடிக்குது இருந்தாலும் அவங்களை விட்டு போறதுக்கு எனக்கு மனசு இல்லை கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஓன்னு மழை அப்புறம் நான் சார் தெரிஞ்சது நான் பௌத்த நிக்கல இருக்கேன்னு எனக்கு என்ன ஆசை இந்த சினிமா படத்துல வர்ற மாதிரி ரெண்டு பேரும் காதல் புரியட்டா படம் மேலாடை பருவமழை மேகம் வீணைக்கு மேலாடை நரம்புகள்
மரத்தின் நிழலாகும் வளர்ந்து வரும் நினைவு பத்துக்கு மேலாடை நிறுத்து ராகம் பாடாது பதில சொல்லு தெரியலையா சொல்லட்டுமா பத்துக்கு மேலாடை பதினொன்றே ஆகும் பக்கத்தில் நீ இருந்தா பல கதை உருவாகும் விண்ணுக்கு மேலாடை பருவமழை வேகம் வீணைக்கு மேலாடை நரம்புகளின் கூட்டம் சுடுகாட்டு சுத்துற கழுகு மாதிரி ஏண்டா சுத்திக்கிட்டு இருக்கீங்க சுடுகாட்டுல பணத்துக்காக கழுகு சுத்தம் இங்க உங்க அண்ணனுக்காக சுத்திக்கிட்டு இருக்கண்டா டேய் என்ன கொன்ன பிறகுதான் எங்க அண்ணன் கிட்டயும் உங்களால நெருங்க முடியும் சரி வாடா உங்க கால விழுந்த கெஞ்சி கேட்டுக்கிறேன் அவர் இப்ப வரப்போற அவரை ஒண்ணும் செஞ்சிடாதீங்கப்போ ஏ நீதான் சாவித்திரியாச்சே செத்து போனா உன் புருஷன் உயிரை எம்மங்கிட்ட இருந்து திருப்பி கொண்டாந்துட முடியுமே அந்த எமனுக்கு இருந்த இறக்கம் கூட உங்களுக்கு இல்லையா எங்க அண்ணா விலை மதிக்க முடியாத மாணிக்கம் உங்களுக்கு அவர் உயிர் பத்து லட்சமா இருக்கலாம் ஆனா எனக்கு கேவலம் ஒரு ரூபாய் பத்தானாதான் ஒருபடி அரிசியினுடைய விலை ஒருபடி அரிசிக்காக ஒரு உயிரியே கொன்னவன் பரம்பராவே அதான் சொல்றா அப்படியே அவர் தவறு செஞ்சிருந்தாலும் அவர் செஞ்சது தவறுன்னு உணர்த்தி பரிகாரம் தேடிக்க வேற வழியே இல்லையா உன்னுக்கு மருந்து போட்டு குணமாக்குற காலம் இல்லை இது அறுத்தறிகிற காலம் வழிக்கு இப்படி வாங்கிய தீர்வோம் கலாட்டா எதுவும் செய்யாம கதவை தர
ரொம்ப டயர்டா இருப்பீங்க போய் ரெஸ்ட் எடுத்துங்க தேவையா நான் சொல்லி அனுப்புறேன் என்னடா முரளி இன்னுமா தூங்கல ஜெயா உடம்பு எப்படி இருக்கு ஜெயா உடம்புக்கு என்னமா உடம்புக்கு என்னமா நான் பயந்தே போயிட்டேன் சாவித்ரி ஜெயா ஏன் அழுதுகிட்டு இருக்கா வந்துட்டீங்களா நீங்க வந்துட்டீங்களா இனிமே எங்களுக்கு எந்த கவனமும் இல்ல சாவித்ரி ஐயோ நீங்க ஏன் வந்தீங்க நீங்க ஏன் இங்க வந்தீங்க போயிடுங்க தயவு செஞ்சு நீங்க ஏறி போயிடுங்க சாவித்ரி நீ என்ன சொல்ற ஏன் வீடே ஒரு மாதிரியா இருக்கு என்ன இதெல்லாம் முரளி குயில் கூவி துயில் அழும்ப கொடிய ரொம்பு கண்பிழிக்க குயில் கூவி துயில் எழுப்ப கொடிய ரொம்பு கண்பிழிக்க கதிரவன் வந்தும் இங்கே ஒளியும் இல்லை உன் கருணையை பெறவும் என்ன போர் வழியும் இல்லை குயில் கூவி துயில் எழுப்ப கொடிய ரொம்பு கண்பிழிக்க பாத்தியா வைரம் ஆண்டவங்கிட்ட அப்பீல் நடந்துட்டு இருக்குது பணி ஒன்றை பருவம் நிறைந்த பறவை காக்கும் திருப்பணி ஒன்றை என கழித்தாயே பெரும் புயல் சூழ்ந்த குடும்பத்தை காக்கும் திறமை நீ துயில் எழுப்ப கொடிய ரொம்பு கண் விழிக்க வளம் நிறை தோட்டம் விலங்குகளாலே அழிந்திடலாமா வாழ்வென்னும் ஊஞ்சல் உலைந்து விடாமல் வரம் தர நீ மனம் கனிவாயே குயில் கூவி துயில் எழுப்ப கண்விழிக்க கதிரவன் வந்தும் இங்கே ஒளியும் இல்லை உன் கருணையை பெறவும் என்ன போர் வழியும் இல்லை குயில் கூவி துயில் எழுப்ப துன்புறுத்துவாங்க ஐயோ, அதை ஒருத்தவரா, அடிச்சுவை, சீக்கிரம்.
குடி வேண்டான்னு சொல்லல, கண்ட இடத்துல வைக்காதரா, எங்க கண்ணில் பட்ட மாதிரி ரகுநாதன் கண்ணில் பட்டுற போது மாட்டிக்குவே, அப்புறம் எங்க பீடி குறைச்சிக்கேண்டா, நெஞ்சில் டின்னு வச்ச மாதிரி இருமுற, ரகுநாதன் வர்றான் போட. ரகுநாதா, ஊர்ல இருந்து எப்போ வந்த? பெங்களூர்லாம் எப்படி இருக்கு? ராத்திரி பகல் தெரியுறதா? ஒரே மழையாம கும்பகோணத்துல வெரி குட், ரெண்டே ரெண்டு வயசுல என் கோட்டா. கையெழுத்து பிரமாதண்டா புகையில ரகுநாதா, இட் ஒரு பர்மிஷன். இது ஏன் இங்க இருப்பானே? நான் பார்சல் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னடா காயமே இல்ல, காய இருக்க? நீ பேச மாட்டேன். ஏப்ரல் மாசம்டா, பழசுதான்டா. இங்க ஒரு காய இருக்க, இதுல கட்டிக்கிறேன். புதுசா அந்த எப்போ வந்து போட்டுக்கோ, அப்புறம் கை நீ கட்டி எடுத்துட்டு போவானே. சொத்தையா போன மாதிரி பாக்குற, ரொம்ப டயர்டா இருக்க. நிறைய துணியா, ரெண்டு மூணு வரைக்கும் துவைக்கிறது. ரகுநாதா, எனக்கு மாத்திரம் இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் ஒண்ணும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நான் மாத்திரம் நீ இருக்கியா இருக்கிறேன், உன்னாலேயே ஒண்ணும் பண்ண முடியலையே, நான் என்ன பண்ண போறேன்? நம்ம கைக்கு தாண்டி போயாச்சு, புரியுதுதா? என்ன கேட்க முடியும், வெளியே சொல்ல முடியுமா? சொல்ற விஷயமா அது பறந்துட்டான், மறுபடியும் ஒண்ணும் கேட்காத விட்டுரு. வாங்க சார், வாங்க வாங்க. வரவேற்பு ஒண்ணும் குறைச்சிருந்த என் சைக்கிள் விஷயம் என்ன ஆச்சு? அது இருக்கட்டும் சார. இங்க இருக்குமா? அதை விடுங்களேன் சார். விடுறதுக்கு தானே என் சைக்கிளையே கேக்குறேன், தர மாட்டேங்கிறீங்க. அது இல்ல, இங்க இல்லையா சார்? அது இருக்கு சார், உள்ள இருக்கு சார். உங்க ஆபீஸ்ல இந்த காதல் கதை என்ன ஆச்சு? அவங்க ரெண்டு பேரையும் டிரான்ஸ்பர் ஆர்டர் போட்ட உடனே ஒவ்வொன்னு அழுதாங்க. அழுது ஓஞ்சிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக இப்ப நான் அழுதேன். அப்படின்னா அழுக தெரியாத ஐயா, கண்ணில் தண்ணி வருவேன். அதான் தெரியாத மேனேஜிங் டைரக்டர்கிட்ட போய் அந்த காதலை காதலை கண்டினியூ பண்ணட்டும், கட் பண்ணாடிங்க. எங்க கொண்டு போய் விட போகுது? கல்யாணத்துல தானே கொண்டு போய் விடும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, மூளைக்கு ஒருத்தர உட்காந்துப்பாங்க, ஆபீஸ் வேலையை நடக்கும். கல்யாணமா ஆன மாதிரி ஆச்சுன்னு ஐடியா கொடுத்தேன். அவர் சம்மதிச்சுட்டாரா? என்ன கேள்வி கேட்டார்? யா, ஆபீஸ்ல உட்காந்து நீ ஆபீஸ் வேலையை பாக்குறியா, இல்ல வர்றவங்க போறவங்க என்னென்ன பண்றாங்கன்னு அதை பாக்குறியான்னு சொல்லி அவங்களுக்கு போட்ட டிரான்ஸ்பர் ஆர்டர். ஆமா, அதுல அவங்க பேர் அடிச்சு என் பேர் எழுதி என்ன கல்கட்டா போட்டு விடுறாரு. அதுக்கு முன்னாள் சைக்கிள் கொடுத்து. சைக்கிள்லயே போறீங்களா கல்கட்டாவுக்கு? யாயா, என் சைக்கிளை வாங்கி வச்சுட்டு என்ன கேட்க வேண்டிய கேள்வியா அது? நல்லா இருக்கையா அது? என்ன சார் புகையிலதான், புகையிலதான் கையை விடப்படாத, உடனே கண்டுபிடிச்சிடுறேன். ஐயோ, என்ன சார் பன்னீர் புகையிலையா? ஐயோ ஆமாப்பா ஆமா, எனக்கு இது போட நீ வச்சுக்க, பாத்துக்க. வரும்போதெல்லாம் கடையும் சொல்றேன், இதையும் கொடுக்குறேன். அப்பா என்னால முடியலப்பா, நடக்கவே முடியல. வேட்டை கெடுக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியா? யா சார், யா சார்னு இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்னைக்கு முடிவா கேளு, தரப்போறானா இல்லையான்னு. சார் பட்டுன்னு எப்படி சார் கேக்குறது? பிடிச்சி போட பட்டு, பட்டுன்னு பிடிச்சிங்க, எப்படி கேக்குறதுன்னு சொல்றியா? சொல்றேன் சொல்றேன் இப்படியாவா தருவாரா? குப்ப
கூப்பிட்டு சொல்லியா? வெளியே கிளம்பிட்டாப்புல இருக்குது என் எஸ்டேட் கேஸ் விஷயமா இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு. நான் ஆபீஸ்க்கு போய் ஆகணும். உனக்கு நான் தீர்ப்பு கொடுத்தாச்சு, இன்னொரு தீர்ப்பு எதுக்கு? நீ எங்கேயும் வெளியே போக முடியாது. உங்க துப்பாக்கிக்கு முன்னால என் குடும்பமே இருக்கும் போது உங்களை பத்தி யாருக்கிட்டப்பா சொல்ல முயற்சி பண்ண முடியும்? தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்க சொல்றியா? முதல்ல போன் பண்ணு. உனக்கு உடம்பு சரியா இல்ல, அதனால வர முடியாதுன்னு போன் பண்ணு. ஏன் துரை பொய் சொல்ல மாட்டீங்களா? பொய் சொன்னா என்ன குறைஞ்சு போகும்? உனக்கு அதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்குப்பா. ஏன்னா நீ குற்றம் செஞ்சு செஞ்சு அதிலேயே ஊறி போனவன். நேர்மை இல்லாத விஷயங்களையோ கண்ணியம் இல்லாத காரியங்களையோ செஞ்சு எனக்கு பழக்கம் இல்லப்பா. பிடிவாதமா இருக்காதீங்க, அவங்க சொல்றபடிதான் செய்யுங்க. ஹலோ, நான் ரகுநாதன் பேசுறேன். எனக்கு உடம்பு சரியில்லை, இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு வரல. அரசு, எதுக்கு சிரிக்கிற? வைரா, ஊருக்கே பெரிய மனுஷன், நாணயஸ்தன், மானஸ்தன், துரை பொய் சொல்றான்டா. பச்சை பொய், சிரிக்காம என்ன செய்யறது? இப்ப தெரிஞ்சுக்க துரை, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொருத்தரையும் தவறு செய்ய வைக்குது, குத்த செய்ய வைக்குது, பொய் பேச வைக்குதுன்னு. வாங்க இன்ஸ்பெக்டர். இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கே இப்படி அரண்டு போய் நிக்கிறீங்களே. கழுத்துல துப்பாக்கியை வச்சுக்கிட்ட சொல்லுடா, நான் பொய் என்னப்பா? எதை வேணா சொல்லலாம். ஒத்துக்கிறேன் துரை, நீ எங்களை ஏமாத்திட்ட. ஆனா நீ பொய் பேசிருக்க கூடாது துரை. பணக்கார மண்ணை தின்னா மருந்துக்கு திங்கிறானா, அதே மண்ணை ஏழை தின்னா வயசுக்கு இல்ல திங்கிறானா? கழுத்துல துப்பாக்கியை வச்சுட்டு சொல்ல சொன்னா பொய் என்னப்பா, எதையும் செய்வேன்னு ஒரு நிமிஷத்துல உன் கொள்கையை மாத்திக்கிட்டியே. இப்ப எங்க போட்டு உன் நேர்மை, நாணயம், நீதி எல்லாம்? ஆமாப்பா, பெரிய உண்மையை உணர்த்திட்ட. சந்தர்ப்பம் மாறும்போது ஏன் மனுஷன் மாறணும்? நான் பொய் சொல்ல மாட்டேன், பொய் சொல்லவே மாட்டேன். இப்பவே நான் ஆபீஸ்க்கு போறேன். என்ன ஆனாலும் சரி, நான் இப்பவே ஆபீஸ்க்கு போறேன். அடிக்கடி துப்பாக்கியை காட்டி பயமுறுத்தாதீங்கப்பா, அப்புறம் அதுக்கு மதிப்பே இல்லாம போயிடும். அப்போ இதுக்கு மதிப்பு இருக்கும் இல்லையா? அழுங்க, நல்லா அழுங்க. இந்த அக்கிரமக்காரங்களுக்கு சோறு போட்டீங்கல்ல, அதுக்காக சோறு மட்டுமா? மாப்பிள்ள வீட்டுக்காரங்க மாதிரி விருந்து என்ன? விதவிதமான டிஃபன் என்ன? ட்ரெஸ் என்ன? பெத்தலை பாக்குவேன். அழுங்க, நல்லா அழுங்க. இது எப்படி இங்க வந்துச்சு? என்னப்பா, ஏதாவது ரிப்போர்ட் வந்திருக்கா சார்? ரிகார்டே கிடைச்சிருக்கு சார், முக்கியமான தடயம். இந்த வீட்டில் தான் தப்பி போன கைதிகள் இருக்கிறார்கள், எங்களை மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் என்ன கடிதம் பாதியிலே நின்றுருக்கு, யார் எழுதுனாங்கன்னு தெரியல. இந்த லெட்டர் எப்படி கிடைச்சது? சைக்கிளுக்காக அடிக்கடி வந்து போற பட்டாவி, அவர் தான் சார் பன்னீர் புகையிலோட கொடுத்தாரு. பட்டாவியா? சரி, என் கூட வா. என்னால
வீட்டு யஜமானி அம்மாளே வந்து வந்து கொண்டாடுறாங்க.
பக்கம் வந்தா கால உடைச்சிடுவேன். உன் கைய உடைச்சு எழுதுற. எழுத்த பாரு, எழுத்த. காலேஜ்ல படிக்கிறான். அந்த கிழ வந்தா அவன் கோட் பாயிட்ல இந்த கடதாசிய போடு. அப்புறம் பாரு என்ன நடக்க போகுதுன்னு. வீட்டு பக்கம் வந்தா காலை
தேக்கடவா மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை உடைச்சிடுவேன். மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தா காலை ஒடிச்சிடுவேன். என்ன சார், என்ன இது? என்ன பத்தி தெரியுமில்ல சார் உங்களுக்கு? நான் யாரும் தெரியுமா? சர்வமங்கல கல்யாணம் கூட அடுத்த பத்திரமா பட்டாபிராமம். நான் யாருக்கு என்ன பண்ணேன் எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன தெரியும்? ஆபீஸ் தெரியும், போலீஸ் ஸ்டேஷன் தெரியும், இங்க சைக்கிள் இருக்கு தெரியும். இது தவிர என்ன தெரியும் எனக்கு? எனக்கு மேட்டர் காயில் எழுதலாமோ? யார் எழுதுனாங்க? யார் சார்? ரகு வீட்டு போய் முரளி தருமல் அவன் எழுதியிருக்கோம். அவன் தான் எழுதுனு எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன ஏன் தெரியாது? ரகு வீட்டுக்கு போறதுக்கு நல்ல கோட்டு பாக்கெட்ல கைய விட்டுருக்கேன். ஒண்ணுமே இல்ல, வெளிய வரும்போது காய் திறந்திருக்கு. அவன் தான் எடுத்திருக்கான். அது எப்படி சார் அவ்வளவு நிச்சயமா சொல்லீங்க? என்ன வேணா செய்வா சார், அவன் என்ன வேணா செய்வா சார். பீடி பீடி குடிக்க அப்படியே அவன். அது சார் என்ன பண்ணிட்டான், மாடி பிடி இருக்குல்ல அதுல ஒரு பீடி கட்ட மறந்து வச்சுட்டான். அது என் கண்ணில் பட்டுறது. எந்தப்பா எந்தப்பா இது? அவனா நினைச்சுக்கிட்டான் நான் என்னவோ அவன் கண்ண கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு பயந்து ஆளை வச்சு கிராமத்துல இருந்து ஒருத்தன் நல்ல என்ன வாங்குறீங்க? எனக்கு போலீஸ் பந்தோபஸ்து வேணும். ஐ நீட் போலீஸ் ப்ரொடக்ஷன் சார். இந்த பாருங்க, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். எனக்கு ஏதாச்சும் சேதமாச்சு அதுக்கு நீங்க நான் பொறுப்பு. ஆமா சொல்லிட்டேன் சார். எனக்கு காலு வேணும். வேணும் சைக்கிள் கிடையாது, காலு கிடையாது. நெக்லஸ் நல்லா இருக்கியா? நான் எடுத்துக்கிறீங்க. என்ன யோசனை? ஓ எடுத்துக்கப்பா, எடுத்துக்க. நீங்க கேட்டு நான் இல்ல, நான் சொல்ல போறேன். அந்த நெக்லஸ் நமக்கு இருக்குடா, அவங்களுக்கு திருப்பி கொடுத்து. அவரே எடுத்துக்கணும் சொல்லிட்டா நான் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கட்டும்பா. நெக்லஸ் என்ன பிரமாதம்? எங்க அவன் கேட்ட உடனே கொடுத்துட்டீங்களே, நம்ம ஜெயா கல்யாணத்துக்காக செஞ்ச நெக்லஸ். அத்தையும் வயல் இமிட்டேஷன் இல்லைங்க. அது மேல ஜெயாவுக்கு எவ்வளவு வாசம் தெரியுமா? அதோட விலை என்னன்னு உங்களுக்கு தெரியாத? 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் அதோட விலை. எனக்கு தெரியாம போச்சுமா, எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இருமா. வைரா வைரா கொஞ்சம் இங்க வாப்பா, தயவு செஞ்சு கொஞ்சம் இங்க வா. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? விஷயம் என்னன்னு தெரியாம நீ கேட்ட உடனே அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். அது வெறும் இமிட்டேஷன் நெக்லஸ் இல்லப்பா, அசல் வைரமா இல்லையா சாவித்ரி? அதோட விலை 5 ரூபாய் 10 ரூபாய் இல்லப்பா, 20,000 ரூபாயா. சரிதானா சாவித்ரி? வைரம் அதை நீ வித்து பணம் பண்றதா இருந்தா 20,000 குறைஞ்சு வித்துறாதப்பா. சொல்லிட்டம்மா, அதோட மதிப்பு என்னன்னு அவங்ககிட்ட சொல்லிட்டேன். போதுமா? அணு அணுவா உயிரியே பறிச்சுக்கிட்டு இருக்காங்க. வைரம் என்னம்மா வைரம்? போம்மா போ. நேர ஸ்டேஷனுக்கு போ.
கீழே இறங்கு. இல்லை சீக்கிரம் ஆட்டுப்பா. உன் பேர் மணிதானே? உன் கூட தப்பி ஓடி வந்த மற்ற மூணு பேரும் எங்க இருக்காங்க? அவங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாம இருக்கணும்னா அவங்க எங்க இருக்காங்கங்கறத மரியாதையா சொல்லணும். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். தண்ணி தண்ணி வரமா. யாரும் குற்றம் செய்வது இயற்கை. ஆனா செய்த குற்றத்தை மறைக்க மேலும் மேலும் குற்றம் செய்யறதுதான் தவறு. அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு மணி சொல்லு. அதை கண்டுபிடிக்க தானே நீங்க இருக்கீங்க. கண்டுபிடிக்கிறமா இல்லையான்னு பாரு. இன்னைக்கு தேதி 30 ஆயிடுச்சு. இன்னைக்கு வரதான சொல்லியிருந்த மணி வரல. சும்மா உட்கார்ந்துருந்தா எப்படி? நான் அதைத்தாண்ட யோசிச்சுட்டு இருக்கிறேன். தலைமறைவா செய்யற காரியங்கள் எவ்வளவு தடங்கள் இருக்கோ பொறுத்து பார்ப்போம். ஏம்மா எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் வெந்நீர் வேணும். இது கொண்டு வர. அண்ணி வேண்டாம், நீங்க போகாதீங்க. என்னை தனியா விட்டுட்டு போகாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னம்மா பயம்? ஏறா இருக்க வெந்நீர் எடுத்துக்கிட்டு நான் உடனே வந்துடுறேன். அனுமதிக்கவே மாட்டேன்.
இரும்பு நஞ்சத்தாத ஒரு பலகீனமா நீ நினைச்சா அதை பத்தி நான் கவலைப்படுறேன். நல்லே வாக்கு சொல்லு, நல்லே வாக்கு சொல்லு, நல்லே வாக்கு சொல்லு. இந்த வீட்டுக்கு சீக்கிரமா ஒரு நல்ல சேதி வரப்போகுது. மலையாள பகவதி ஜக்கம் மாக்கிற பையனால மலை போல வந்தவன பனி போல நீங்க போகுது. ஏன் அரசு ஒரு மாதிரியா இருக்க? குடுகுடுப்பக்காரன் கூட சொல்றான் நல்ல சேதி வரப்போகுதுன்னு. மணிக்கிட்ட இருந்து நிச்சயமா இன்னைக்கு நல்ல தகவல் வரப்போகுது. சரியா போச்சு, நான் இந்த டிரெஸ்ல வருவேன்,
அதனால அங்க இருக்கவங்க யாருக்காவது ஆபத்துன்னு நினைச்சுதான் என்ன வர வேண்டாம் சொல்லிருக்கான். இதுல இருந்து அந்த கைதிகள் அவ பக்கத்துல இருக்காங்கன்னு தெரியும். எஸ் சார். ஒன்னே தெரியும். நீ நேரா நம்ம வீட்டுக்கு போய் கார் எடுத்துக்கிட்டு மிஸ்டர் ரகுநாதன் வீட்டுக்கு போ. அங்க இருந்து ஜெயா கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போற மாதிரி போய் காரை திருப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துரு. சரி சார். இந்த வழியில போகாதே மத்தியில போ. அந்த பெண்ணு எங்கேயும் போக முடியாது போக கூடாது. இப்ப அவள போக அனுமதிக்கலன்னா அவ கல்யாணமே நின்னு போயிடும். அத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எங்க காரியம் முடியற வரைக்கும் இங்க இருந்து வெளியே போகவே முடியாது. என்னங்க நீதான்ப்பா இதுக்கு சம்மதிக்கணும். இதுவரைக்கும் உங்க பேச்சு மீறி நடந்திருப்போமா? எங்களை பத்தி ஒண்ணும் இல்லப்பா. நாங்க எல்லாம் வாழ்ந்து அனுபவிச்சாச்சு. அவ இன்னும் வாழவே ஆரம்பிக்கல. அதுக்கு நீங்க தடையா இருக்காதீங்கப்பா. தேவி பரவாயில்ல அந்த பெண்ணு போகட்டும். வேண்டாம் அரசு யாரை தன் தலைமையிலேயே மண்ணை வாரி போட்ட கரியாட போகுது. வேண்டாம் யாருக்காக நாம வந்திருக்கிறோமோ அவன் துப்பாக்கி முதல் நின்றுட்டு இருக்கிறான்டா. மத்தத பத்தி நம்ம கவலை இல்லை. துரை அந்த பொண்ணு போகலாம். ஆனா ஒரு நிபந்தனை. என்னப்பா? இப்ப வெளியே போற அந்த பொண்ணு சரியா அரை மணி நேரத்துல திரும்ப வந்துடணும். நிமிஷம் லேட் ஆச்சு நம்ம என்ன நடக்கும் இந்த வீட்டுலன்னு எனக்கே தெரியாது. ஜாக்கிரம். சரிப்பா ஜெயா எப்படி அரை மணி நேரத்துல வந்துடலாமா? வேண்டாம் வேண்டாம் நான் போகல. உங்க உயிரை எல்லாம் பணையம் வச்சுட்டு என் கல்யாணம் நடக்க வேண்டாம். இதெல்லாம் சொல்லாது ஜெயா. நீ சந்தோஷமா போயிட்டு வா. அதுக்குள்ள எப்படி வந்துடல? போமா போயிட்டு வா. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் உயிரும் என் கையில இருக்குது. சரியா 30 நிமிஷம் ஜாகிரம். போயிட்டு வா. அப்படியே போங்க. அவங்க எங்க இருக்காங்க தெரியாது. நான் சொல்றேன். மிஸ்டர் ரகுநாதன் வீட்டுல இருக்காங்க. போன் நம்பர் வேணுமா? ஹலோ எக்ஸ்சேஞ்ச் 43212 ப்ளீஸ். எதையும் மறைச்ச பிரயோஜனம் இல்லை. பேசு. அதான் மணி பேச. மணி என்னாச்சு? எல்லாம் தயார் தானே? திட்டப்படியே எல்லாம் தயார் தான். நான் சாயந்தரமா நான் போலீஸை மாட்டிட்டேன். போலீஸை மாட்டிட்டேன். நீ தப்பி போயிருங்க. நீங்க மாட்டிக்கிட்ட விஷயம் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் லைனை கட் பண்ணிட்டேன். மணிதான் பேசலாம். எல்லாம் தயார். சாயந்தரம் காரோட இங்க வர்றேன்னு சொன்னான். ஆனா போன் ஏன் பாதையில கட் ஆயிடுச்சுன்னு தெரியல. எந்த சூழ்நிலையில அவன் போன் பண்ணானோ தெரியல. என் கவலை எல்லாம் இன்னும் அந்த பொண்ணு வரலங்கறதான். இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. எஸ் சார். பாட்டி என்ன வீட்டுக்கு தானே வச்சனீங்க? இங்க எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க? நான் கேட்கறதுக்கு தயங்காம பதில் சொன்னேன். தப்பி போன கைதிகள் உங்க வீட்டுல தானே இருக்காங்க. உங்களை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல எங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? கல்யாணத்தை பத்தி பேசணும்னு சொல்லி என்ன இதெல்லாம்? கல்யாணம் சார் இப்ப ஒரு செய்தி உண்டு. அந்த கைதிகள் மேல ஒரு கொலை செஞ்சு இந்த ஊரை விட்டு ஓடிட்டு துப்பாக்கி மணியில ஒவ்வொரு நிமிஷமும் தெரிஞ்சிட்டு இருக்கும் போது எப்படி தெரியப்படுத்த? அவசரப்பட்டு எந்த ஆட்சியும் எடுத்துறாதீங்க. அப்படி ஏதாவது செஞ்சிடுவீங்கன்னு பயந்துதான் இந்த விஷயத்தையும் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். போலீஸ் வருதா தெரிஞ்சாலும் அரை மணி நேரத்தில் நான் வீடு போய் தேராட்டாலும் வீட்டில் உள்ள அத்தனை பேர் அவங்க துப்பாக்கிக்கு பலி ஆயிடுவாங்க.
எந்த உயிருக்கு ஆபத்து இல்லாம காப்பாற்ற வேண்டியது எங்க பொறுப்பு? நீ போக முடியாது. ஏன் போக முடியாது? எப்ப அந்த பயங்கரமான சூழ்நிலையில இருந்து உன்னை விடுவிச்சனோ திரும்ப அங்க அனுப்ப முடியாத நிலையில இருக்கு. ஐயோ போய் தாங்க ஆகணும். என்ன மன்னிக்கணும். என்ன நீங்க தடுக்க முடியாது. ஒரு குற்றமும் செய்யாத என்னை சிறைப்படுத்த உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனா குற்றவாளிங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. காசபை இவங்க எங்கேயும் வெளியே போகாதபடி பாத்துக்க. ஐ அம் சாரி ஜெயா. அவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தானே? அவர்கிட்ட சொல்றது அன்னைக்கு பெண் பார்க்க வந்தது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். இவங்க எல்லாம் ஏதோ திட்டம் போட்டிருக்காங்க. அப்படியா? துறை துறை இங்க பேர் வீட்டுக்கு பெண் பார்க்க வந்தவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? என்ன கேட்கலையாப்பா? கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன். போலீஸ்க்கு தகவல் கொடுக்கத்தான் அந்த பெண் அனுப்பிச்சிருக்கான். அதுக்காகத்தான் நான் சொன்னேன், அந்த பெண்ணை வெளியே அனுப்ப வேண்டாம். அவன் அந்த தூண்ல கேட்டான். பிடிபட்ட மனிதா நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். அவனை வச்சுக்கிட்டு தான் மற்றவங்களை பிடிச்சாங்க. எஸ் குயிக். மணி காரோட வந்து நிக்க வேண்டியதுதான். அடுத்த நிமிஷம் நம்ம துறையை சுற்ற போறோம். இந்த நேரத்துல தான் நிதானம் தேவை. பதட்டப்படக்கூடாது. அரசு பேச வேண்டாம், காரியத்தை முடிக்கலாம். அவரை நீங்க சொல்ல முடியாது. நான் விட மாட்டேன், நான் விட மாட்டேன். கேளு. ஐயோ, அவரை சுட்டுறாதீங்க. அவரை வந்து செய்யாதீங்க. ஐயோ, சுட்டுறாதீங்க. ஐயோ, அவரை சுட்டுறாதீங்க. அவரை சுட்டுறாதீங்க. நான் தைரியசாலி
அழகா ஆனா இப்ப தைரியமே போயிடுச்சு அங்க இருக்கிறது ரொம்ப பயமா இருக்கு என்ன கட்டி தான போறானே இங்க தப்பிச்சு போல இங்க எங்கயாவது கட்டி போடுறோம் தயவு செய்து என்னங்க பேசாம இருக்கீங்க ரகுநாதா ரகுநாதா இங்க பாரு பிரதானா இவங்க கிட்ட சொல்ல நிக்கிறியாடா சொல்லண்டா சரி उपचुप ये साइकिल विषय ना चाहे कोर्ट में कोर्ट के
சார் எப்படியோ நல்ல சமயத்துல வந்து நீங்க எல்லாத்தையும் காப்பாத்திட்டீங்க முக்கியமா நான் தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல கிளைமாக்ஸ் என்னாச்சு இந்த இளம் காதலர்கள் இல்ல அவங்க சின்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்னைக்கு தான் வர போறாங்க அந்த மாதிரி சமயத்துல நான் எல்லாம் இருக்கலாமா இந்த கல்யாணமோ ரிஜிஸ்டர் கல்யாணமோ இல்ல பந்தர் போட்டு கல்யாணமோ இல்ல மேலங்குட்டு கல்யாணமோ இல்ல சைலண்டாவே கல்யாணமோ திடீர் கல்யாணமோ தெரிஞ்சு கல்யாணமோ தெரிய